Flashback. நம்ம காலையிலேருந்து நம்ம லடாக் கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. பார்த்தா தெரியும் இந்த சைடுல தான் நடந்து போனோம். சரியா, நம்ம தொடர்ந்து லிப்ட் கேட்டோம், நடந்தும் லடாக் போக போறோம். ஓகேவா? வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு, என்னால முடியல. அதுக்கு முன்னாடி நம்ம வேட்டியை கொஞ்சம் மறிச்சு கட்டிக்கலாம், ஏன்னா லிப்ட் யாராச்சும் தந்தாங்கன்னா டக்குனு ஏறி உட்காந்துக்கலாம். அப்பதான் இங்க கொஞ்சம் நிழல் இருக்குது, இந்த நிழல்ல நின்று நம்ம வேட்டியை கொஞ்சம் மறிச்சு கட்டிக்கலாம். சரியா? ஓகே, நம்ம வேட்டியை மடிச்சு கட்டாச்சு, இதுக்கப்புறம் நடந்து போயிட்டே இருப்போம். வாலி வேற ஒண்ணு, பாய் பாத்தீங்கன்னா பின்னாடி சொல்லியாச்சு, நல்லா கை வைக்கிற ஸ்டாண்ட் ஆட்டம், அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை. பாத்தீங்கன்னா வெயில் ரொம்ப அதிகமா இருக்குது, என்னால முடியல வெயில். நான் சொல்றேன், இது தூக்கி இப்படி தலையில கவுத்துக்கலாம், நல்லா இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது, வாலி எடுத்து வந்து. ஓ மை காட், பாய் உழுது, பண்ணி போயில போய பாத்துக்கோங்க. கொண்டு போயிட்டு இருப்போம், அக்கா ஒருத்தவங்க போறாங்க, லிஃப்ட் கேட்டு இருந்துருவோம். சரி, இதுக்கப்புறம் லிஃப்ட் கேட்க ஆரம்பிப்போம், நம்மளால தொடர்ந்து லடாக் நடந்தே போக முடியாது. சரியா? இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரோட்ல தான் நம்ம லடாக் நடந்து போயிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிறோம், யாரும் லிஃப்ட் தர மாட்டாங்க. கழுத்து பே வலிக்க ஆரம்பிச்சிச்சு, நம்ம என்னைக்கு லடாக் போக போறோம்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லடாக் ட்ரிப்பை நம்ம வந்து ஒரு என்ன மாதிரி அது புளிய மரத்து அடியில் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டுருக்கோம். நம்ம நடக்க முடியல, உடம்பு ரொம்ப சோர்வு அடைஞ்சிச்சு. இதுக்கப்புறம் லிஃப்ட் கிட்ட தான் நம்ம போக போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்யூப்மெண்ட் வாலியை போட்டு உட்காந்தாச்சு, பயங்கரமான ஆளாக இருக்கேடா, நல்லா நம்ம ஜம்முன்னு உட்காந்துருக்கோம். இதுக்கப்புறம் வந்து நடக்க முடியாது நம்மளால. ஃப்ரெண்ட்ஸு, நம்ம லடாக் ட்ரிப்பில் நம்ம இதுக்கப்புறம் லிஃப்ட் கேட்க போகிறோம். நம்ம கார்ல லிஃப்ட் கேட்டு பார்ப்போம், தருவாங்களான்னு தெரியல, கேட்போம். ஒரு கார் வருது, லடாக் லிஃப்ட் தர மாட்டாரு. என்ன பண்றது, இன்னும் நிறைய பேர் வராங்க, பார்ப்போம். நம்மளால வாலியை பிடிச்சிருக்க முடியல, அதனால நான் என்ன பண்ணு இருக்கிறேன், இதோ பாத்தீங்களா, இதை பிடிச்சி நம்ம கட்டி வச்சோம்னா அது மாட்டுக்கு இருக்கும். அதனால நான் கட்டிடுறேன் ஃபர்ஸ்ட்டு, நம்மளால தூக்கி நடக்க முடியல வாலிய, யாரும் லிஃப்ட் கொடுங்க கேட்க முடியல. சரியா? கட்டியாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா வாலிய வந்து நம்ம கட்டியாச்சு ஃபுல்லா. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கல, இதுக்கப்புறம் நம்ம லிஃப்ட் ஈஸியா கேட்கலாம். தாச்சு வரவன் பாக்கலாம், வந்தாங்கன்னா லிஃப்ட் கேட்போம். மத்தவங்க போறப்ப லிப்ட் தரறாங்க, நாம போனா யாருமே லிப்ட் தர மாட்டாங்க. அதுக்கெல்லாம் ஒரு குடுக்குல வேணல. ஆமாடா, சில தர்த்தரம் பிடிச்சவனுக்கு அதெல்லாம் கிடைக்காது. ஒரு லோயர் கேர் போட்டுன்னு போயிருக்கணுமோ தெரியல, கேட்போம். அவங்க எல்லாம் டபுள் ஸ்டாப் போறாங்க, ஒரு பிள்ளை நம்மளே பாத்துட்டு போகுது, ரொம்ப வெக்கமா இருக்குது எனக்கு. ஏண்டா கடலமுத்து, கருப்பா இருந்தாலும் கலையாத்திரனா இருக்க, ஏன் கவலைப்படுற? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டோம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் இந்த இடத்துல. சரியா? இந்த மரத்தோட நிழல் நல்லா இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் கொஞ்சம் சுத்தமாக இருக்கு, நம்ம இந்த இடத்துல பாயை போட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கலாம். பாருங்க, ஏன்னா நமக்கு படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம். சரியா? அப்போ ஹைவேஸ் ஓடத்தை இப்படி பார்க்குறது ரொம்ப ஜாலியாக இருக்குது. பார்த்தீங்களா, ஹைவேஸு, மரம், இயற்கை காற்று, ஏமா முது வேற வலிக்குது. நம்ம தொடர்ந்து போயிட்டே இருப்போம், கண்டிப்பாக நம்மளோட கோல் நம்ம அச்சீவ் பண்ணுவோம். எந்த தடங்கள் வந்தாலும் பரவாயில்ல, நம்மளோட இலக்கை நம்ம எட்டியே ஆகணும். சரியா? வாழ்க்கையும் அதே போல தான், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை தாண்டி நம்ம வாழ்க்கையை வென்று வாழ்ந்து காட்டணும். உங்க திமிரை எல்லாம் அடக்கிறதுக்கு 27 வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்த பிறந்துட்டான்டா.
தாத்தா கிட்ட போய் வழி கேட்டு வந்துடலாம். சரியா, உங்க தாத்தா போறாரு. தாத்தா லடாக் எங்க இருக்கு தெரியுமா? லடாக்? லடாக் 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 தாத்தா. இப்ப எல்லாம் பசங்க நடந்து போயிட்டு லடாக் தாத்தா. நான் இப்பதான் ஓலை பண்ணி வர. தெரியாது தெரியாதா? அட போப்பா, இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிற நீ. சரி சரி தாத்தா. தாத்தாக்கு வழி தெரியலையா? பரவாயில்ல, நம்ம அப்படியே போவோம்.